நான் வந்து ஒரு 4 மணிக்கு அங்கே வந்து உட்காரும்போது ஐயா அதெல்லாம் தயாராகிட்டா ஐயா சரியான நேரத்துக்கு நம்ம வந்துட்டோமேன்னு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு தான் உட்காந்து பார்க்கக்கூடிய, அதாவது எப்பவுமே கொஞ்சம் அருகிலிருந்து பார்க்காம கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்த்தா அந்த முழு நாடகத்தினுடைய இதை வந்து வீரியத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டத்தில் உட்காந்து பார்த்துருந்தேன். இவங்க சொன்ன மாதிரி முதல் இம்பேக்ட் என்னென்னா அந்த ஆரம்பிக்கிற வரைக்கும் 1-2 நிமிஷம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாகவும் இந்த பக்கத்துல இருக்க கூட கமெண்ட்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க சாதாரணமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் கேட்டார், ஏங்க அந்த நாடகம் ஒரு 1 மணி நேரம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் இல்லைங்க, 5 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க அவர் பக்கத்துல ஒரு கண்ணாடி திருப்பிட்டு கட்சி படிச்சு புளிய புளிய தொடர்ந்து கண்ணாடி ரெடி பண்றாரு. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அவரால் பேச முடியல. அந்த நாடகம் முடிஞ்சவனும் முடிஞ்சிச்சான்னு தெரியாம எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி யாருமே கைதட்டாம இருந்தாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் அறிமுகப்படுத்திக்கும் போது தான் தெரிஞ்சாங்க. குறிப்பா அதுல 2-3 விஷயங்களை நான் பாராட்டி ஆகணும். ஒண்ணு வந்து ஸ்கிரீன் குடிச்சத 4 பேரும் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. அளவுக்கு அவங்க முழுக்க முழுக்க நின்று அந்த 4 பேரை முதல்ல பாராட்டணும். அடுத்தது அந்த வீடா இருந்தவங்க 2 பேருமே முழுக்க அந்த சிந்தனையோட அது இன்வால்வ் ஆயிருந்த அந்த 2 பேருடைய அந்த அமைப்பு முறை இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய இது ஒரு துளி கூட அசையாம அப்படியே இருக்கு. இதெல்லாம் பார்வையாளர் பார்க்கும்போது அசந்துட்டாங்க அதையெல்லாம் பார்த்து. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை நான் குறிப்பா சொல்றேன், அவங்க முகம் வெளியே தெரியாத மாதிரி கையோடைய இடத்துல கரெக்டாக அதை மறைச்சிக்கிட்டு முழுக்க அந்த இடத்துல ஒரு ஷேப் தான் தெரிஞ்சே தவிர அங்கே ஒரு 2 மனிதர்கள் நிற்கிற மாதிரியே தெரியல. அப்போ தன்னையே உருமாத்திட்டு நிற்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களாக எனக்கு அவங்க 2 பேரும் தெரிஞ்சாங்க. அப்புறம் 3வது விஷயம் வந்து அந்த கள்ளிச்செடியாக இருந்தபோது விரல் 2 மடக்கி இருந்ததை கடைசி வரைக்கும் இந்த ஷேப் மாறலாம். அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட ஈஸியாக இருக்கும் ஒரு விரலை வந்து பெண்ணோட விரலை மறைக்கிற மாதிரி இல்லாமல் அது கடுமையாக இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம உயிர்ப்பு அந்த விரல கொண்டு வந்து வச்சிருந்தாங்க கள்ளியா உருவான மூலம். அந்த மாதிரி நின்றுக்கும் போது அது எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒரு நாடகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நானும் கள்ளி செடியா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இது பண்ணது. அந்த காட்சி முடிகிற வரைக்கும் அதை அசையாம அப்படியே அந்த கள்ளி செடியாவே உருமாறி நிக்கிறதுங்கிறது அவர் சொன்னார் இல்லையா, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு விஷயம் மாதிரியான முழுக்க தன்னடைய ஒருத்தர் மரமாவும் ஒருத்தர் வீடாவும் ஒருத்தர் ஒரு திரையாகவும் மாறுறது இருக்கு இல்லையா, அதுவும் நடிக்கும். அந்த 5-6 பேரும் சிலையா நின்று இருந்தாங்க. எவ்வளவு நேரம் தெரியுமா, அவங்கவுங்க டைலாக் வர்ற வரைக்கும் அங்கே நின்று இருந்தாங்க. அந்த ஒரு அடி அடிச்சவங்க சலுன்னு சுத்தி வந்து ஒரு புதுசா இருந்தது. ஏன்னா நம்ம நாடகம் பார்த்துட்டே இருக்கோம், அதுல அந்த ஒரு உத்தி ரொம்ப ஒரு நல்ல உத்தி, அது ரொம்ப அருமையா ஒரு பொண்ணவுன்னா எல்லாரும் ஏதோ சொல்ல வராங்கிறது எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு நல்ல உத்தியா இருந்தது. அவங்க ஒத்தொத்தரும் பேசின டைலாக்கு இந்த தடவை ரொம்ப தெளிவா வந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா த்ரோ நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம அங்கே பார்த்த போது இல்லை புத்தகம் காட்சியில் போட்ட போதுக்கும் சில வசனங்கள்லாம் தெளிவாக வந்து சேரலை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக செய்யணுங்கிற முழுமையான ஈடுபாட்டோடு இருந்தாங்க. அவங்கள அளவுக்கு எந்த அளவுக்கு அது முயற்சி பண்ணாங்க, அதனால் அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது அந்த செயல்பாடுகள் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி அடுத்து ஏன் கேட்டா, இது ஏன் இப்போ உத்தரவா பாராட்டம் தெரியுங்களா, உங்களுக்கு பல பேத்துக்கு ஒரு குறை இருக்குன்னு. இதை வந்து பேசினவங்க எல்லாம் ஒரு சில விஷயங்களை பாராட்டியிருக்காங்க, தன்னை பற்றி சொல்லலைன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கக்கூடாதுங்கிற கதை மெனக்கட்டு நான் இது எல்லாத்தையுமே சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த 17 பேர் ஆனால் இது அந்த பாலியல்களில் உண்மையான எடுத்து அந்த பொண்ணாகட்டும் அது சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், உண்மையாக ஒன்றால் நம்ப முடியாத ஒரு விஷயம். நான் அதை கொஞ்ச நேரத்துக்கு ஐயா நான் நினைக்கவே இல்லை, அவரோட காஸ்ட்யூமுக்கும் இதுக்கும் சத்யராஜா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. பள்ளியில் குடிச்ச ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த காஸ்டியூம், அவ்வளோ நல்லா இருந்ததுன்னா அந்த காஸ்டியூமே அவங்களுடைய வயது அவங்களுடைய பருவம் எல்லாத்தையுமே காட்டிடுச்சு. அந்த அளவுக்கு இவருடைய புதிய வெளிப்பாடு ரொம்ப இயல்பாக இருந்தது. அடுத்து இவங்க நம்ம 2 பேரும் வந்தாங்க இல்லையா, யஸ்வனும் அது நல்ல என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல டயலாக் எல்லாம் அரங்கம் அதுற மாதிரி நல்லா இருந்தது. இவங்க 2 பேரோட கோஆர்டினேஷனோட அது செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணது ஒரு புதுமையாக தான், புது கேரக்டர் எல்லாமே புதுசு. யஸ்வனுக்கான கேரக்டரு
நம்ம பிரதீப்கான கேரக்டர், ஐயாவுக்கான கேரக்டர்லாம் ரொம்ப புதுசு. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற மாதிரி தான் இருந்தது. அவர் சொல்ல வந்த விஷயத்துக்கும் அந்த பேப்பர் வாங்கி வைக்கிறது படிக்கிறது அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு கொண்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும் என்னுடைய சந்தோஷம். அதை நீங்கள் முயற்சி பண்ண முடியும். மொத்தத்தில் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஸ்ரீயோட நடிப்பெல்லாம் தனியாக சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க எதிர்பார்த்தது இந்த தடவை நம்ம இவருடைய நந்தாவுடைய குரல் வந்து ரொம்ப உடஞ்சிடக்கூடாதே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு பரவாயில்லாமல் அது வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தன்மையும் அந்த பாட்டும் நல்லா இருந்தது. பொதுவாக நம்மளுடைய ஆரம்பத்திலேயே ஃப்ளூட் ரொம்ப சூப்பராக வரும், சூப்பராக வரும். அந்த மாதிரியான ஒரு அந்த ஃப்ளூட்டில் கொஞ்சம் பிசில் தட்டி இருந்தது, அது இல்லாத அளவுக்கும் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல வழக்கம் போல் அறிவித்த சூப்பர். அந்த ஆரம்பமே எப்பவுமே தெரியும், நல்ல பார்வையாளர்கள் நேரில் பார்த்து உண்ணுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப போட்டது இருக்கு. ஏன்னா முதல்ல பொதுவாகவே ஒரு ஓட்டம் ஓடாமல் நின்று நிதானமாக பார்வையாளர்களை பார்த்து அப்படி இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அந்த என்ன செஞ்சு கிழிச்சிங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த கவிதையினுடைய மாடுலேஷன் ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வந்துருந்தது. கடைசியான வார்த்தை என்ன செஞ்சு கிழிச்சிங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. அதை கடைசியாக சொன்ன ஐயாவுடைய வார்த்தை அங்கே அடுத்த தர்த்தமாக விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் விடை தர்ற மாதிரியான நேர்ச்சி. முத்தட்டில் அந்த நிகழ்வில் எல்லாருமே நம்ம நினச்சிருந்தோம், எல்லாருமே வந்து ஒரு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க. இன்னும் இது நல்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு மேம்பாடு அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல உத்தி. அதாவது ஃபுல் காஸ்ட்யூமோட ஒரு ஒத்திகை பார்த்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருந்தது. அத்தனை பார்வையாரமும் நல்லா இருந்தீங்க. கடைசி வரைக்கும் எல்லாம் எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருடைய கண்ணையும் தண்ணீர் வந்தது. அப்புறம் அந்த கருத்தும் போய் சேர்ந்தது, அவங்களுடைய மனசையும் ஒழுக்குச்சுங்கிறதுனால ரொம்ப ஒரு வெற்றிகரமான விஷயமா இருந்தது. நன்றி.